இந்த மாதம் 2ஆம் தேதி மாண்புமிகு தமிழக முதல்வர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப தினந்தோறும் வீடு தேடி தடுப்பூசி என்கின்ற திட்டம் தொடங்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் முதலில் 1 லட்சம் 1.5 லட்சம் என்று தொடங்கி கடந்த 4-5 நாட்கள் வீடு தேடி தடுப்பூசியை பொறுத்தவரை 1-3 லட்சம் என்கின்ற அளவில் போடப்பட்டது. நேற்றைக்கு அனைத்து மாவட்ட சுகாதார அலுவலர்களிடத்திலேயும் தடுப்பூசி கையிருப்பு கூடுதலாக இருப்பதால் யாரெல்லாம் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டியவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி சொன்னதன் விளைவாக இன்றைக்கு 432,836 பேருக்கு வீடு தேடி தடுப்பூசி திட்டத்தின் கீழ் தடுப்பூசி செலுத்தியிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட நாங்கள் தினந்தோறும் 7-8 லட்சமாவது இது தொடர்ந்தால்தான் நம்முடைய இலக்கை விரைவில் எட்ட முடியும் என்கின்ற அளவில் நேற்றைக்கு எடுத்து சொன்னோம். அந்த வகையில் இன்றைக்கு முயன்று 432,836 என்கின்ற அளவில் தடுப்பூசிகளை போட்டிருக்கிறார்கள். இதனால் மாநில அளவிலான தடுப்பூசி செலுத்தும் பணிக்கான அந்த சதவிகிதம் என்பது முதல் தடுப்பூசி 73% இருக்கிறது. இரண்டாவது தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுடைய சதவீதத்தை பொறுத்தவரை 36% உயர்ந்திருக்கிறது. இருப்பினும் நேற்றைக்கு 53 லட்சம் தடுப்பூசிகள் ஒரே நாளில் வந்தது. அதனால் 1.25 கோடி தடுப்பூசி கையிருப்பு என்கின்ற நிலை ஏற்பட்டது. இன்றைக்கு மீண்டும் 10 லட்சம் தடுப்பூசிகள் வந்திருக்கிறது. ஆக 1,35,00,000 தடுப்பூசிகள் என்கின்ற அளவில் கையிருப்பு இருந்ததில் இன்றைக்கு வீடு தேடி தடுப்பூசி திட்டத்தின் மூலம் செலுத்தப்பட்டது போக 1,31,22,898 தடுப்பூசிகள் கையிருப்பில் இருக்கிறது. எனவே இந்த தடுப்பூசிகள் என்பது நமக்கு ஒரு பெரிய அருமருந்து. இந்த கொரோனாவுக்கு இதுதான் ஒரு பெரிய தீர்வு. எனவே தடுப்பூசியை போட்டுக்கொள்வதில் இருக்கிற தயக்கத்தை களைவதற்கு தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. பத்திரிகையாளர்களும் ஊடகத்தினரும் கூட இதற்காக பல வகைகளில் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். பொதுமக்களுக்கு அந்த விழிப்புணர்வு என்பது போதுமான அளவில் இருந்தும் ஒரு சிலர் வேண்டுமென்றே தயக்கம் காட்டுவது என்பது வருத்தமாக இருக்கிறது. என்றாலும் யாரையும் தடுப்பூசி போட்டுக்கொள்ளாமல் விடப்போவதில்லை என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இன்றைக்கு வீடு தேடி தடுப்பூசி திட்டத்தோடு சேர்த்து ஏற்கனவே 8 மெகா தடுப்பூசி முகாம்கள் நடைபெற்று அதன் மூலம் 1,65,00,000 மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு மெகா தடுப்பூசி முகாமிலும் 16 லட்சம் தொடங்கி 30 லட்சம் வரை கடந்த 8 முகாம்களில் அது பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு வாரத்திற்கு 1 மெகா தடுப்பூசி முகாம் என்பதையும் தாண்டி வாரத்திற்கு 2 முறை மெகா தடுப்பூசி முகாம்கள் போட வேண்டும் என்கின்ற அளவிலான வழிகாட்டுதலை இந்த துறைக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் இனி முதற்கொண்டு வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாரத்திற்கு 2 மெகா தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது. நாளை மறுநாள் வியாழக்கிழமையும் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமையும் 2 தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது. மருத்துவத்துறையைச் சேர்ந்த களப்பணியாளர்கள் இது கொஞ்சம் அவர்களுக்கு சிரமம் என்கின்ற அளவில் தினந்தோறும் தடுப்பூசி போடும் பணிக்காக நடந்து செல்வது என்பது குறைவு. வாகனங்களின் மூலம்தான் கிராமங்களுக்கு சென்று வீடு தேடி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் இது ஒரு சிலர் கொஞ்சம் சிரமம் இருப்பதாக வருத்தமும் படுகிறார்கள். என்றாலும் கூட நம்முடைய
இந்த கடமை என்பது ஒட்டுமொத்த மக்களுக்கும் தடுப்பூசி செலுத்தினால்தான் இதிலிருந்து நாம் முழுமையாக விடுபட முடியும். எனவே தடுப்பூசி போடும் பணியில் இருக்கிற சிரமங்களை மனதில் கொள்ளாமல் இந்த பணியினை ஒரு சேவை நோக்கமாகவே கருதி இதில் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று துறையைச் சார்ந்த ஊழியர்களையும் அலுவலர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். அந்த வகையில் வாரத்திற்கு 2 மெகா தடுப்பூசி முகாம்களின் மூலம் பெரிய அளவிலான ஏற்கனவே இந்த 2வது தடுப்பூசி தவணை என்கின்ற வகையில் 70 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் 2வது தடுப்பூசி போடப்பட வேண்டியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை கண்டறிந்து வீடுகளை தேடிச் சென்று தினந்தோறும் அளிக்கிற அந்த தடுப்பூசியின் எண்ணிக்கையும் உயர்த்த வேண்டும். 4.32 அளவுக்கு வந்திருப்பது என்பது மகிழ்ச்சி என்றாலும் அதையும் கூடுதலாக்கிட வேண்டும். அதேபோல் வாரத்தில் 2 நாள் போடுகிற அந்த தடுப்பூசி மெகா தடுப்பூசி முகாம்களையும் வெற்றிகரமாக நடத்தி ஒரு மிகப்பெரிய இலக்கை நாம் விரைவில் எட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதில் வாரத்திற்கு 1 நாள் விடுப்பு என்பது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தடுப்பூசி மெகா தடுப்பூசி முகாமை தொடர்ந்து திங்கட்கிழமை விடுப்பு அளிக்க சொல்லியிருக்கிறோம். இந்த துறையைச் சேர்ந்த உயர் அலுவலர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்படுகிற செவிலியர்கள் மற்றும் களப்பணியாளர்களுக்கு திங்கட்கிழமை அன்பு கூர்ந்து வேறு எந்த பணியும் ஒதுக்காமல் அவர்களுக்கு விடுப்பு அளிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே காணொலி கூட்டத்தின் மூலம் மாவட்ட அளவிலான அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கும் அந்த கூட்டத்தில் நானும் கலந்து கொண்டேன். தினந்தோறும் நம்முடைய துறையின் செயலாளர் ஒவ்வொரு நாள் மாலையும் அந்த மாவட்ட அளவிலான அலுவலர்களோடு இந்த பணி குறித்து கலந்து பேசி வருகிறார். டிபிஎச், டிஎம்எஸ் போன்ற உயர் அலுவலர்களும் இப்பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது மருத்துவர்கள் உடன் செல்ல வேண்டும், அவங்க கையில வந்து இந்த பிபி அப்பரேட்டஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறதெல்லாம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எங்கேயாவது 1-2 இடங்களில் மருத்துவர்கள் போகாமல் வெறும் செவிலியர்கள் மட்டும் போனாலும் கூட அவங்க பிபி பார்த்து தான் போடணும். பிபி வந்து எல்லாருக்குமே இப்போ ஒரு 30 வயசு 32 வயசுக்கெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ 40 வயது 45 வயது தாண்டியவர்களுக்கு அந்த ப்ரெஷர் பார்த்துட்டு தடுப்பூசி போடணும் அப்படிங்கிற மாதிரி அது கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி அறிவுறுத்தியிருக்கிறோம். நிச்சயமாக அதை மேற்கொள்ள அந்த மேற்பார்வையிடுவதற்கு மாவட்ட அளவிலான சுகாதார அலுவலர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த 2வது தடுப்பூசி ஒரே நாள்ல 75 வந்துடுறது இல்ல, ஒவ்வொரு நாளும் ஒரு 2-3 லட்சம் அப்படியே கூடினே வரும். 84 நாள் முடிஞ்சு உங்களோட அந்த ப்ரியாரிட்டி படி இந்த இன்னைக்கு போட்டவங்க 84 நாள் கழிச்சு வரும்போது 1 நாள் தேதி வரும். நாளைக்கு போடுறவங்களுக்கு அதுக்கு அடுத்த நாள் அந்த தேதி வரும். நாளில் இன்னைக்கு போடுறவங்களுக்கு 2 நாள் கழிச்சு அந்த தேதி வரும். அதனால இந்த எண்ணிக்கைங்கிறது ஒரே நாளில் கூடுறது இல்லை, டெய்லி போட வேண்டியவங்களோட எண்ணிக்கை. இதுதான் அவங்க கையில் சொல்லி நம்ம வந்து போட்டுக்கணுங்கிற அவசியத்தை வலியுறுத்தி அவங்கள தேடி போய் போடுறதுக்காக. தடுப்பூசி தயக்கத்தை போக்குவதற்குத்தான் பல வகைகளில் அவர்களுக்கு வீடு தேடியே சென்று எடுத்துரைத்து போடும்படி அறிவுறுத்தி வருகிறோம். இல்ல தயக்கம் என்னங்கிறது உங்களுக்கு கம்மியானதுனால, அதாவது எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ ஒரு 800க்கும் கீழே வந்துருச்சு. இன்னைக்கு 700 சில்லறை இந்த கொரோனாவோட பாதிப்பு. அது ஏதோ நமக்கு வந்து அச்சுறுத்தல் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனால் அது தவறு. அச்சுறுத்தல் என்பது நம்மை சுற்றியுள்ள எல்லா நாடுகளிலும் அச்சுறுத்தல் என்பது தொடர்கிறது. அமெரிக்காவாக இருந்தாலும், இங்கிலாந்தாக இருந்தாலும், ஜெர்மனியாக இருந்தாலும், ரஷ்யாவாக இருந்தாலும், சைனாவாக இருந்தாலும், பக்கத்தில் இருக்கிற சிங்கப்பூராக இருந்தாலும், துருக்கி போன்ற பல்வேறு நாடுகளில் 30-40 ஆயிரம் என்று 70-80 ஆயிரம் வரை சென்று கொண்டிருக்கிறது. தினந்தோறுமான இறப்புகள் ஒரு சில நாடுகளில் 1000த்தையும் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. எனவே மக்களுக்கு ஏதோ நம்மிடத்தில் இல்லை, நம்மை சுற்றி இல்லை என்கின்ற அந்த ஒரு
பெரிய அளவிலான அந்த பாதிப்பு இல்லை என்கின்ற ஒரு சூழல் நிலவி அவர்கள் மனதில் வந்திருக்கிறது. ஆனால் அது உண்மை அல்ல. எப்போது வேண்டுமானாலும் இந்த பாதிப்பு நம்மை தொடரும் என்கின்ற ஒரு அச்சம் வர வேண்டும். காரணம், மூன்றாவது அலையின் தாக்கம் என்பது பல்வேறு நாடுகளை உலுக்கி எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு பாயிண்ட் சார் சொன்னது இல்லை, இந்த மாதிரி உங்களை மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் கலப்பி விடுறது தான் இது மற்றவங்களை பாதிக்குது. தயவு செஞ்சு இந்த எண்ணத்தை விடுங்க சார், இதை விடுங்க சார். ஏங்க நீங்களே இந்த மாதிரி இருக்கிறீங்க? யாருக்கு சைடு எஃபெக்ட் வந்தது? யாருன்னா ஒருத்தர் உங்களுக்கு வந்துதாங்க, ரெண்டு டோஸ் போட்டீங்களா? உங்களுக்கு வந்ததா? ஏன் சார் இது மாதிரி எதனா ஒரு பொருளை கலைப்புட்டுறீங்க? உங்களால தான் சார் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பேர், இவ்வளோ பேர், நூறு பேர் நல்லா பண்ணும்போது ஒருத்தர் ரெண்டு பேர் இதை ஏதாவது கலைப்பு விட்டு தப்பாக பேசுறீங்க சார். ப்ளீஸ், இது ஒரு நல்ல நோக்கத்துக்காக பண்ணுற விஷயம், நீங்களும் ஒருங்கிணைங்க. வேற ஏதாவது அதாவது சென்னையில் உங்களுக்கு தெரியும் இந்த வெள்ள பாதிப்பு ஒரு பெரிய பாதிப்பு. இந்த பாதிப்பில் வந்து நம்ம வந்து தவிர்க்கவே முடியாமல் அவங்க அந்த பணிகளில் இருந்தாங்க. இல்லை இல்லை, அதுதான் கூடுதலாகவும் போட்டாங்க, 2000 முகாம்கள் போட்டாங்க. இப்போ என்னன்னா இன்னைக்கு அறிவிக்கிற போதே இன்னொரு பயமும் சென்னையில் இருக்குது. நாளில் இன்றைக்கி ரெட் அலர்ட் சொல்லியிருக்கிறாங்க வியாழக்கிழமை. அன்றைக்கு தான் நம்ம மிக முகாமும் போட்டிருக்கிறோம். சென்னையில் ரெட் அலர்ட்டுங்கிறதால நம்ம வியாழக்கிழமை முகாம் போட மட்டும்னா மற்ற 37 மாவட்டங்களில் அதோட பயன்பாடை நம்ம தவிர்க்கிற மாதிரி ஆயிரும். அதனால் சென்னையில் வர்ற அளவுக்கு வரட்டும். இந்த மழையோட பாதிப்பு கூடுதலாக இருந்ததுன்னா அன்றைக்கும் கூட நமக்கு பெருசாக சென்னையில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. மற்ற மாவட்டங்களில் கூடுதலாக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம பயன்படுத்திக்கலாம். இல்லை, இப்போ கலைஞர் நகர் மருத்துவமனை, குரோம்பேட்டை மருத்துவமனை இந்த மாதிரி இது இருந்தது. இப்போ உடனடியாக அந்த கலைஞர் நகர் மருத்துவமனையில் வந்து தண்ணி நின்னத்துக்கு காரணம் அந்த ஜவஹர்லால் நேரு இன்னர் ரிங் ரோட்டில் ரெண்டு மூணு இடத்துல மெட்ரோ ரயில் வேலை நடக்கிறப்ப அந்த ட்ரெயின் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டு இருந்தது. அன்றைக்கி அமைச்சரை கூப்பிட்டு போய் காட்டினேன் நான். காட்டிய ஒரு 600 மீட்டருக்கு போத் சைடு ட்ரெயினை வந்து புதுசாக போடணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ அதுக்கான எஸ்டிமேட்லாம் தயார் பண்ணிக்கிறாங்க. அமைச்சரும் சொல்லிட்டாரு ஒரு 6 மாதத்துக்குள்ளே இந்த ரெண்டு பக்கமும் 600 மீட்டருக்கான ட்ரெயின் கட்டி முடிக்கணும். அது கட்டி முடிச்சிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் ட்ரெயினுக்கு வந்து அந்த இடத்துல பாதிப்பு இருக்காது. இல்லை ரெண்டு, அது இல்லை பூஸ்டர். இப்போ நமக்கு இந்தியாவில் வந்து என்ன நமக்கு அந்த மாதிரியான ஒரு அறிவுறுத்தல் ஒன்றும் இல்லை. WHOவோ இல்லை ICMRஓ நமக்கு அது மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் எதுவும் தரலை. ரெண்டு தடுப்பூசி மட்டும்தான். இப்போ பூஸ்டர் வந்து இங்கிலாந்து, அமெரிக்கா, இப்போ சைனா போன்ற நாடுகளில் பூஸ்டர் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த பூஸ்டர் ரெண்டு டோஸ் போட்டவங்களுக்குமே இந்த கொரோனா இந்த மூணாவது அலை வரும்போது அவங்களுக்கு உயிர் பாதிப்பு இல்லை. இணை நோய்கள் தாக்கம் கூடுதலாக இருந்து ஒரு 60-70 வயதை கடந்தவர்கள் தான் இந்த இறப்பு லிஸ்ட்டில் போய் சேர்ந்துருக்குறாங்க. அதனால் இந்த ரெண்டு டோஸு போட்டவங்க இறப்புங்கிறது சுத்தமாகவே ரொம்ப குறைவு. அதை ஒன்றா ரெண்டு இருக்கலாம் வெளிநாடுகளில், சுத்தமாக குறைவு. இந்தியாவில் எங்கேயும் சுத்தமாக இல்லை. 97% ரெண்டு டோஸும் போட்டால் 97% உயிர் பாதுகாப்பு இது சக்தி இருக்கும்னு சொல்லி நாங்கள் டெல்லிக்கு போகும்போது அங்கே மருத்துவ வல்லுநர்களோட பேசினதில் சொல்லியிருக்கிறாங்க. 97% நமக்கு பக்காவான பாதுகாப்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நேற்றுக்கு முந்தா நாள் 493 இருந்தது, நேற்றுக்கு இன்னைக்கு வந்து 463 குறைஞ்சிருக்கு. ஒரு 30 கேஸ் வந்து நலமாயி வீடு திரும்பி இருக்கிறாங்க. டெங்கு படிப்படியாக குறைஞ்சின்னு வருது. இல்லை, சஸ்பெக்ட் நினைக்கிற அத்தனை பேருக்குமே டெங்கு இருக்கணுங்கிற அவசியம் ஒன்றும் இல்லை. இல்லை இல்லை இல்லை, அது இப்போ இப்போ டெஸ்ட் எடுக்கிறோம். இப்போ கூட நம்ம RT-PCR பரிசோதனை ஒரு நாளைக்கு வந்து நேற்றுக்கு 1.5 லட்சம் எடுத்திருக்கிறோம். அந்த கேஸ் வந்து 789 தான். இப்போ 1.5 லட்சம் டெஸ்ட் எடுத்தீங்களே, நீங்கள் 1 லட்சம் பேருக்கு கொரோனா வந்திருக்கணுமேனு கேட்டால் எப்படி சரியாக வரும்? அதான், அது இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது மாதிரி
என்னங்க இல்லை அதனால எந்த பாதிப்பும் இல்லை. இப்போ நாம் வந்து இதை தெளிவுபடுத்திட்டோம், அதாவது டயபெட்டிக் இருந்தாலும் சரி ப்ரெஷர் மட்டும்தான் இதில் கணக்கில் எடுத்துக்கணும். ப்ரெஷரை வந்து இப்போ அது அதை அதிகமாக இருந்தால் டாக்டருங்க அதிலே போடுறது இல்லை, ப்ரெஷர் மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கணும், வேறு எதுவுமே இதில் கணக்கில் எடுத்துக்க வேணான்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ நான் நேற்று கூட சொன்னேன், இந்த நம்ம டிடிஎஸ் மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறோம், செவிலியர்கள் ஒரு சில இடங்களில் தெரியாமல் இந்த ஊசி போடும்போதே ஒரு ரெண்டு நாளைக்கு அசைவம் சாப்பிடாதீங்க, ஒரு மூணு நாளைக்கு மது குடிக்காதீங்க, ஒரு ரெண்டு நாளைக்கு சிகரெட்டு பிடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம், அது மாதிரி எதுவுமே மருத்துவ ரீதியாக இன்னும் எதுவும் உறுதிப்படுத்தப்படாத விஷயங்களாக இருக்குது. அதனால் அதெல்லாம் எதுவும் இல்லை. இது சுகருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, சுகருக்கு ஒன்றும் மட்டும் அவங்க பிபி மட்டும் பார்த்துக்கணும் போட்டுக்கணும். இல்லை நவம்பர் 30-30 பண்ணணும், நவம்பர் இறுதிக்குள்ளவே முதல் தடுப்பூசியை 100% போடணுங்கிற அந்த முயற்சியில் தான் இப்போ இந்த எல்லா விஷயமும் பண்ணின்னு இருக்கிறோம். இப்போ 73% போயிருக்கு, இது நவம்பர் 30 இன்னொரு 15 எப்படியாவது இதை 100 நோக்கி போகணுங்கிறதால தான் இந்த வாரத்துக்கு 2 மெகா தடுப்பூசி முகாம்கள், வீடு தேடி தடுப்பூசி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புதுசு புதுசாக முன்னெடுத்துட்டு இருக்கிறோம். இல்லை ஸ்பூட்னிக் ஏற்கனவே இருக்குது, ஸ்பூட்னிக் வந்து தனியார் மருத்துவமனைகளில் போடுறாங்க, 1210 அதோட விலை. ஆனாலும் மக்களுக்கு வந்து இப்போ அரசாங்கத்தில் வந்து தடுப்பூசிகள் சப்ளை சர்ப்ளஸாகவே இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும் 1,31,00,000 தடுப்பூசிகள் இருக்குது. இந்த கோவேக்சின் கோவிஷீல்டு வந்து தரமுள்ளது, பாதுகாப்பானது, நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கூடுதலாக்கக்கூடிய அந்த வல்லமை உள்ளது அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்ததால் மக்கள் வந்து இப்போது இந்த தடுப்பூசியை போட்டுக்கிறதுலேயே முனைப்பு காட்டுறாங்க. இந்த ஒரே ரிக்வெஸ்ட் உங்கள் எல்லார்ட்டையும் என்னன்னாக்கா, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து அது கிளியராக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நம்ம கொரோனாவை குழி தோண்டி புதைக்கும் காலத்தில் நம்மளே ஓப்பனிங் கொடுக்குறோம். இன்றைக்கி 1,60,00,000 மக்கள் வந்து தடுப்பூசி போடாததும், அதே மாதிரி 70,00,000 மக்கள் 2வது தடுப்பூசியை வந்து டியூ இருந்து போடாதது வந்து பொது சுகாதாரத்துறையோ உள்ளாட்சி அமைப்போ தொண்டு நிறுவனங்களோட ஃபெயிலியர் இல்லை. அவங்க உணரணும், அவங்க ஓப்பனிங் கொடுத்து மக்களை உள்ள இந்த மாதிரி நோயை திருப்பி வர்றதுக்கான வழிவகை செய்கிறாங்க. ஸோ தயவுசெய்து பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி துறை வந்து நீங்கள் வந்து இதை உணர்த்தி அவங்கள வர வைக்கணுங்க. எவ்வளோ இப்போ மேலே கூட VHNல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு, சார் எவ்வளோ நாள் தான் சார் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம்னு சொல்லும்போது நீங்கள் அதை தயவுசெய்து சாரோட அப்பீலை கரெக்டாக கொண்டு போய் பண்ணோம். இன்னொன்று மேடம், நீங்கள் சொல்லும்போது மழைக்காலங்கள் சுகாதாரத்துறை பற்றியும் மனு முதலமைச்சரே பல கூட்டங்கள் கூட்டி நோய் கட்டுப்பாட்டுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து டெங்கு வரும்போது டெங்கு சொல்லுவீங்க இல்லையா, அது நியாயமான கேள்வி இல்லையா, ஒரு ரெண்டு பேருக்கு பன்றி காய்ச்சல்னு சொல்லுவீங்களே தவிர்த்து, இங்கே வந்து மருத்துவம் மற்றும் மக்கள் நலத்துறை ஏற்கனவே சொல்லியிருக்காரு இன்டிகிரேட்டட் டிசீஸ் சர்வேலன்ஸ் ப்ரோக்ராம்னு. ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து பல்வகையான தொற்று நோய்களுக்கான கணக்கீடு எந்த மருத்துவமனையில் ஏதாவது ஆயிருக்கா இல்லையா, அப்படி இருந்தால் தவிர்க்கக்கூடிய இறப்புகள் தடுப்பூசினாலோ இல்லையா மருந்தினாலோ தடுப்பக்கூடிய ஏதாவது தொற்று நோயோட இறப்பை தவிர்க்க முடியும்னா அது அனைத்தும் கண்காணிக்கப்படுறது, அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம எவ்வளோ நம்பர் கொடுக்குறோம் எவ்வளோ இது, அப்படி பார்த்தா பல மாநிலங்களில் டெஸ்டிங்க்கான கெப்பாசிட்டியே இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் 125 எலிசா சென்டர் இருக்குது. சில மாநிலங்களில் இப்போ வெஸ்ட் பெங்காலோட கணக்கீடு எடுத்து பார்த்துங்க, 0 இருக்கும். அதுக்கடுத்து அங்கே 0 இல்லை. ஸோ அதுதான் நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். நம்ம பொது சுகாதாரம்னு பொதுமக்களை சார்ந்த சுகாதாரம், பொதுநகங்கள் ஈடுபாடோடு இல்லை சுகாதாரம், அவங்க முன் வரணும். அவங்க தயவுசெய்து இது நாங்கள் கெஞ்சறோன்னு இல்லைங்க, நம்ம அவங்க அப்படி முன்வராத காரணத்தினால உள்ள நுழையிறது. பிப்ரவரி ஜான்வரி மாதம் உங்களுக்கு நினைவு இருக்கலாம், தடுப்பூசி வரலை, மாஸ்க் போட்டுக்கிறது இல்லை. இப்போ நமக்கு டெல்டா நோயோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தான் பல பேருக்கு அப்புறம் ஒரு தவறான கருத்துக்களை நிறைய இந்த நோயில் பரப்புகிறாங்க. இப்போ இந்த வதந்திகள், நமக்கு ஏற்கனவே நோய் வந்திருக்கு எதிர்ப்பு இருக்குது, தடுப்பூசி போட்டுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ 2வது டோஸ் போடாதவங்க பூராவுமே அந்த முதல் மாதிரி தடுப்பூசி கட்டுப்பாடு இல்லை. ஸோ நான் என்னைக்கு போட்டுக்கிறேன்னா கொஞ்சம் பார்த்துக்கலாங்க, இப்போ எனக்கு முதல் டோஸுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. 2 டோஸ் போட்டவங்க தான் டீன் எல்லாம் தேர்ணிராஜன் எல்லாம் கிளியராக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அது அறிக்கையாக சொன்னார், 4 விழுக்காடு மட்டும்தான் இறப்பா, அதுவும் பல்வேறு காரணங்கள்னால. 96 விழுக்காடு தடுப்பூசி போடாதவங்களுக்கு, இது உலக அளவில் 98 விழுக்காடு. ஸோ தடுப்பூசியை தயவுசெய்து போட்டுக்கணும், போட்டுக்கலன்னா நமக்கு தான் பிரச்சனை. இந்த மாதிரி நாங்கள் முகாம்கள் போடுறோம், டெய்லி போடுறோன்னா வீடு சைடு போடுறது வந்து நம்ம மக்கள் நன்மைக்காக பண்ணால் கூட, நீங்கள் வந்து தடுப்பூசி மையத்தை தேடி வர படை எடுக்கிற மாதிரி நீங்கள் நியூஸை போட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு என்னோடய வேண்டுகோள்.
நேற்றைக்கும் நேற்றைக்கு முன்பு நம்ம இது சம்பந்தமா சொல்லியிருக்கிறோம். நமக்கு தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான அந்த ஒரு நோரா வைரஸ் பாதிப்பு என்பது அது விலங்குகளிடையே பரவக்கூடிய ஒன்று, அது இங்கு இல்லை. தேங்க்யூ.